இப்போ அடுத்தது புடற்பூசம் விசாகம் புரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய குணங்கள் என்ன? ஒன்பது கிரகங்களில் யார் நின்றாலும் இது எந்த மாதிரிலாம் வந்து பலன்களை வந்து வெளிப்படுத்தும். ஸோ நல்ல பலனாக இருந்தால் சந்தோஷம்தான், கெடுபலனாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி, என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி என்பது யாருக்கு பாதிப்பை தராது அப்படின்னா, சூளம் வரியான் வைத்திருந்தி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயம் வந்து பாதிப்புகள் வந்து இல்லை, உங்களுக்கு பாதிப்பு வந்து பெருசாக வந்து இருக்காது. அதே போல் 11 கரணங்களில் சதுஸ்பத கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, சரிங்களா? அதில் எந்த கிரகம் நின்றாலும் சரி இந்த பாதிப்புகள் என்பது இருக்காது. இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதிக்கும் உண்டான நோய்களில் வந்து மாற்றங்கள் வந்து இல்லை, அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த நோய்கள் வந்து கண்டிப்பாக வந்து வந்து தான் தீரும். பிற பலன்களில் வந்து பாதிப்புகள் என்பது இருக்காதுன்னு உறுதியாக சொல்லலாம். புனர்பூசம் விசாகம் புரட்டாதி என்பது யாருக்கு கடுமையான பாதிப்பை தரும்னா, நீங்கள் பிறந்தது 27 நாமயோகத்தில் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் அந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கடுமையான பாதிப்புகள் என்பது இருக்கும். இது லக்ன ரீதியாக வந்து 3, 6, 8, 12 இந்த நட்சத்திரம் வருது, 1, 5, 9 வருது, கேந்திரத்தில் வருது, பாதகாதிபதியாக இருக்காங்க, மாரகாதிபதியாக இருக்காங்க, புஷ்கராம்சத்தில் வந்து இருக்காங்க, இந்து லக்னம். ஸோ இப்படி ஒரு இதை வந்து சட்பல நிர்ணயம், இப்படி வந்து ஒரு நட்சத்திரத்தையும் அதில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலத்தை தீர்மானிப்பதற்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தினாலும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நித்திய நாமயோகங்கள் தான். நாமயோகங்களை வந்து இணைக்கும் போது டக்குன்னு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல இந்த கிரகம் நிச்சயமாக கடுமையான பாதிப்பை தரும் என, நம்ம வந்து உறுதியாக ஒரே செகண்டில் பலனை வந்து நிர்ணயம் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கலாம், புரிஞ்சுதுங்களா? அப்போ சௌபாகியம் யாகாதம் சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்கள் தரும் அப்படிங்கிறது உண்மை, சரிங்களா? இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க இளகிரகம் நின்றாலும் பாதிப்புன்னு பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து கேது பகவான் நின்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய குழப்பங்கள் என்பது ஏற்படும். பணம் சார்ந்த வரவு செலவுகளில் மிகப்பெரிய குழப்பங்கள் என்பது ஏற்படும் சொல்லலாம். நம்ம கொடுத்துட்டு வந்திருப்போம், வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, அல்லது எப்போ கொடுத்தீங்கன்னே கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ இதற்காக நம்ம கேதனுடைய காரணமான கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயாகணும், ஒரு வக்கீல் வச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணி, அல்லது வந்து ஒரு கடன் வாங்கியிருப்போம், கடன்லாம் ஃபுல்லாக கட்டியிருப்போம், என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்காமல் விட்டுருப்போம், அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வச்சுக்கிட்டு ஒரு வந்து எங்களுக்கு இவ்வளோ வரணும் அப்படி சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிடுவோம். இப்போ பணம் சார்ந்த விஷயங்களில் அத்தனை குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்கள், கரெக்டுங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் வயதான இந்த பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை வந்து வச்சுக்கிட்டு அவர்களுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் நிறைய பண்ணிவிட்டு, அது இல்லாமல் இவங்களை வந்து இவங்களுடைய வேலைகளையும் வந்து பார்க்க முடியாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு வந்து ஆளாகக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா கேது புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் கிரகங்கள் என்று கெடுமடைந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும், கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது குழந்தைகளால் நிறைய அசிங்க அவமானங்களை வந்து சந்திக்கக்கூடிய நபர்களும் வந்து இவர்கள் தான். சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் தான் குழந்தைகள் ரீதியாக இப்போ ஸ்கூலில் அடிக்கடி கூப்பிடுவாங்க, உங்கள் குழந்தை வந்து இப்படி பண்ணியிருக்கு அப்படி பண்ண ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் டியூஷன் சென்டர்லேருந்து வரும், அதே எங்கெங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து புதன் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ புதன் நிற்கும்போது கம்யூனிகேஷன் சார்ந்த மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து ஒருத்தர் வந்து செக் கொடுத்துருப்பார், போய் பார்த்தாக்க வந்து பவுன்ஸ் மாதிரி, நம்ம வந்து கொடுத்துருப்போம், நம்ம கரெக்டான நேரத்தில் பணத்தை வந்து போட முடியாது. இருக்கிற நபர்களுடன் தொழிலாகட்டும் உறவுகளாகட்டும் எல்லா இடங்கள்லையுமே கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். நம்ம கிழக்குன்னா அவங்க வந்து மேற்குமாங்க, ஸோ எல்லாமே வந்து ஆப்போசிட்டாகவே இருக்கும்.
எந்த கருத்துக்களும் இங்கே வந்து ஒத்துப்போகாது. குறிப்பாக வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடக்கும். கல்விக்கு உண்டான கிரகமே வந்து புதன் தான் இல்லையா? அப்போ கல்வியில் நம்ம வந்து அடையக்கூடிய மதிப்பு மரியாதையையும் ஒரு பரிசையும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடைபட்டு நல்ல படிப்பாங்க, எடுக்க வேண்டிய இடத்துல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. நேரத்தில் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மார்க் வந்து கம்மியாயிருக்கும். அப்போ அடுத்த நிலைக்கு போகும்போது ஒரு டென்த்து நைன்த்துலேருந்து டென்த்து போகும்போது ப்ளஸ் அடுத்த டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன் போகும்போது ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு போகும்போது அல்லது ப்ளஸ் டூலேருந்து ஒரு எம்பிபிஎஸ் போகும்போது மிகப்பெரிய தொகையை வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. அப்போ எஜுகேஷனுக்காக மிகப்பெரிய பண இழப்பீடுகளை வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவர்களெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் ஒரு லேண்டு வாங்குகிறோம் சேல் பண்ணுறோம் அல்லது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் எக்ரிமெண்ட் போட்டோம் சொன்ன மாதிரி இல்லாமல் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா மாறுவாங்க, எனக்கு வந்து ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலை ஸோ இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி மாறிடுச்சு ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து இது பண்ணணும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுத்துடும் சரிங்களா? இப்போ அடுத்து சந்திரன் புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக 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 அதிகம். அப்போ புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாற்றம் ஒரு சீரமைச்சிக்கணும் ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும். அப்போ எந்தெந்த உணவுகளில் எவ்வளோ எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ வந்து பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை சார்ந்த மருத்துவங்களில் என்னென்ன இருக்குது மருத்துவம்னு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவம் வந்து மாறிடும். மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹோமியோபதி இருக்குது சித்தா இருக்குது யுனானி இருக்குது ஆயுர்வேதிக் இருக்குது பாட்டி வைத்தியம் பச்சிலை வைத்தியம் வர்மா அது இல்லாமல் வந்து அக்கு ஃப்ரெஷர் அக்கு பஞ்சர் ஹீலிங் தெரப்பி ஆங்கில மருத்துவம் இப்படி வந்து மருத்துவ முறைகளுக்கு பஞ்ச இல்லைங்க வந்து நிறைய இருக்குது ஆரோமா தெரப்பி இருக்குது. அப்போ எந்த மருத்துவ முறையில் இவருக்கு வந்து இருக்கக்கூடிய நோய்கள் வந்து குணமாகும் எந்த கிரகம் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது எந்த கிரகம் அதை சப்போர்ட் பண்ணுற கிரகத்தில் என்னென்ன மருத்துவங்கள் வந்து வரும் எப்போ போனால் அவருக்கு வந்து எளிதில் வந்து குணமாகும் எப்போ மருந்து வாங்கினா நல்லது எப்போ மருந்து முதல் முறை சாப்பிட்டா நல்லது கரெக்டுங்களா? இப்படி நம்ம வந்து அதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதை வந்து கண்டிப்பாக வந்து சரிப்படுத்திக்க முடியும். உங்களுக்கு வந்து என்னென்னா சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் மென்சஸில் பெண்களாக இருந்தால் மென்சஸில் வந்து பிரச்சனைகள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சுகபோகங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் சுகபோகங்கள் கம்ஃபர்டபுள்ஸ் ஒரு ட்ராவலில் நம்ம எடுக்கிற சீட்டு ஹவர்ஸு அந்த வண்டியினுடைய குவாலிட்டி கரெக்டுங்களா? அதே திருமணமாக இருந்தால் நம்மளுடைய பேர் மூலிமா நம்ம அணுகக்கூடிய சுகபோகங்கள் வீட்டில் நம்ம எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறோம் அந்த இடத்துல எந்தளவுக்கு நம்ம வந்து அனுபவிப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அது இல்லாமல் சுவாசம் அடிவயிறு இடுப்பு பகுதி இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உங்களுக்கும் வந்து உண்டு சொல்லலாம். சரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து குறிப்பாக வந்து சந்திரன் இருந்து இப்போ பார்த்த மாதிரி பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதே போல் நீங்கள் பிறந்தது சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகமாக இருந்தால் கண்ணை மூடிட்டு இந்த பரிகாரம் பண்ணிடுங்க கிரகமே இல்லைனாலும் பண்ணுங்கள் தப்பு இல்லை. ஏன்னா இந்த புனப்பூசம் விசாகம் போராட்டாதிகள் கிரகம் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் ஜாதகத்தில் கொச்சாரத்தில் வராமல் போயிடுவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க கரெக்டாக. இப்போ அடுத்தது சனி பகவான் வந்து இன்றைக்கி சதய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு அடுத்தது போராட்டாதிகி தான் வரப்போகிறார். இப்போ போராட்டாதிகி வரும்போது என்ன பண்ணுவார் மிகப்பெரிய அசிங்க அவமானங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்திடுவார். அது ஜென்மச்சந்திரன் போராட்டாதியிலிருந்து சனி பகவான் டச்சனா என்னாகும்
ஏழரை சனியும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மிக துல்லியமாக பாதிப்பை தரக்கூடிய கால நேரமாக ஒரு வருடங்கள் வந்து இயங்கும். அப்போ இந்த மாதிரி பரிகாரத்தை இப்போ முன்னாடியே முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னாக்க சனி பகவான் நீங்கள் உங்களுடைய ஜென்ம சந்திரனை வந்து வந்து தொட்டாலும் பெரிய பாதிப்புகள் என்பது இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனப்பூசத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் இருந்து கிரகமே இல்லை, நீங்கள் பிறந்தது உங்களுக்கு வந்து சௌபாகியம் யாவது சாத்தியம் நம்பி வரும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். அடுத்தது விசாக நட்சத்திரம், விசாகத்துக்கு வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அதே வந்து போகும். புரட்டாதியை பொறுத்தவரை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்மீகநாதர் சரியா அவரை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்பு வந்துக்கிறாங்க. எப்போ போனால் நல்லதுன்னா சூலம் வரியான் வைத்திரதி சதுஸ்பாத கர்மம் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும்போது போங்க. அது நடைமுறையில் இருக்கும்போது போனோம் அப்படின்னா அந்த தோஷம் வந்து உடனே வந்து நமக்கு வந்து நிவர்த்தி அடையும். அப்படி இல்லையா குரு ஓரையில் போங்க, வியாழக்கிழமையில் போங்க, எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து திட்டமிட்டு கரெக்டான நேரத்தில் வந்து செய்யும்போது அற்புதமான பலனை வந்து கிடைக்கணும். நம்ம பாட்டுக்கு நினைச்ச நேரத்தில் கிடைக்கும் போயிருக்கோம். கரெக்டாக இப்போ அடுத்தது